இத்திரைப்படத்தில் சொர்ணாக்கா கதாபாத்திரத்தில் நடித்த தெலுங்கானா சகுந்தலா அவர்கள் 2014 ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் டிடிஆர் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் ரூபன் ஜெய் அவர்கள் 2020 ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் நடித்த நடிகை பரவை முனியம்மா அவர்கள் 2020 ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் விவேக் அவர்கள் 2021 ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் நடித்த நடிகர் மயில்சாமி அவர்கள் 2023 ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் நடித்த நடிகர் சிட்டிபாபு அவர்கள் 2013 ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் பசுபதி அவர்கள். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் உண்மையான காவல்துறை அதிகாரியாக நடித்த நடிகர் மனோஜ் கே ஜெயன் அவர்கள். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் அமைச்சர் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் ஷாயாஜி ஷிண்டே அவர்கள். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்த நடிகை ஷகிலா அவர்கள். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் நடிகர் விவேக் அவர்களுக்கு நண்பனாக நடித்த நடிகர் கொட்டாச்சி அவர்கள். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் நக்கீரன் பத்திரிகையாளராக நடித்த நடிகர் பாஸ்கி அவர்கள். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை ரீமாசன் அவர்கள். அடுத்ததாக இத்திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த நடிகர் சியான் விக்ரம் அவர்கள். அடுத்ததாக தூள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள். அடுத்ததாக தூள் திரைப்படத்தின் இயக்குனர் தரணி அவர்கள். 2003 ஆம் ஆண்டு வெளியான தூள் திரைப்படமானது 200 நாட்கள் வரை ஓடியது குறிப்பிடத்தக்கது. அதே 2003 ஆம் ஆண்டில் நடிகர் விக்ரம் அவர்களுக்கு சாமி திரைப்படம் வெளியாகி 100 நாள் ஓடியது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக சாமி திரைப்படமானது அஜித்குமார் அவர்களின் பிறந்தநாளான மே 1ஆம் தேதி வெளியானது குறிப்பிடத்தக்கது.